கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாக மீண்டும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. கடந்த 1959 ஆண்டு புரட்சியின் மூலம் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிகாரத்திற்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து 1960 ஆண்டு அமெரிக்கா கியூபா இடையேயான தூதரக உறவு முறிந்ததால் கியூபாவின் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வந்தது. மேலும் கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாகவும் அமெரிக்கா அறிவித்தது. இதனிடையே அதிபர் பராக் ஒபாமாவின் ஆட்சி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நட்புறவு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்பின் தலைமையிலான அரசு மீண்டும் கியூபாவை பயங்கரவாத ஆதரவு நாடாக அறிவித்துள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ செய்தி வெளியிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.